மிஸ்டர் பெர்ஃபெக்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு, 100% இயற்கை வயாகரா, 100% ஹலால் முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவுகளும் கிடையாது, முழுக்க முழுக்க இயற்கை முறையிலேயே தயாரிக்கிறோம். மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள். மிஸ்டர் பெர்ஃபெக்ட், இது உங்களை ஆக்கும் மிஸ்டர் பெர்ஃபெக்ட். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பிங்க் ஃப்ளவர் ஹேர் ஆயில், 100% வீட்டின் தோட்டத்தில் இருந்து தயாரிக்கப்படும் தூய்மையான ஹேர் ஆயில். பொடுகு தொல்லை, முடி உதிர்வது மற்றும் நம் அன்றாட பயன்படுத்துவதற்கு என்று 3 விதமாக பிங்க் ஃப்ளவர் ஹேர் ஆயில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், வபஅத். அன்பான எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. இன்னைக்கு December 31st, நாளைக்கு ஜனவரி ஃபஸ்ட்டு, நியூ இயர், புத்தாண்டு. இன்னைக்கு இரவு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. கேளிக்கைகளும் கூத்துகளும் உலகங்களும் நடந்துட்டுருக்கோம். மக்கள் இந்த இரவுக்காக காத்து கொண்டிருப்பாங்க. இந்த கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால இந்த பப்ளிக் கேதரிங்கை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அது நல்லது. காரணம், பல உயிர்கள் பாதுகாக்கப்படும் இந்த வருஷம். ஒவ்வொரு வருடமும் December 31st பாத்தீங்கன்னா பல உயிர்கள் காவு வாங்கப்படும். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த நாள்ல பார்ட்டிஸ்ல பல பேரும் மது அருந்து விட்டு அவங்களால என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவங்களுடைய மதிமயங்க நிலையில நிறைய செஞ்சிருவாங்க. அதுதான் ரியல் என்ஜாய்மெண்ட், அதுதான் உண்மையான சந்தோஷம் என்று மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளை சரியான முறையில் பயன்படுத்தி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம என்ஜாய் பண்ணிடணும்னு என்ன பண்றாங்கன்னா, பலரும் இதை ட்ரை பண்றாங்க, மது குடிக்கிறத. ஏனைய மற்ற எல்லா கெட்ட பழக்கங்களையும் இன்றைய இரவு செய்வாங்க. சரி, இதெல்லாம் உண்மையிலே தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டா, நிச்சயமாக மதம் கடந்து எல்லா மக்களுமே சொல்லுவாங்க இது தேவையற்றது. பணத்தை நாசமாக்கி கலாச்சாரத்தை சீரழிக்க வச்சு ஆண்களும் பெண்களும் எதை செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்து மது அறிந்து விட்டு தேவையில்லாத இந்த விஷயத்தை செய்து அதில் ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நம்மளுடைய பிள்ளைகள் இது மாதிரி செஞ்சா, ஒரு பப்பில் போய் இந்த மாதிரி வந்து குடி குடிச்சிட்டு ஆடுறதை நம்மளுடைய பிள்ளைகள் செய்தால் நாம ஏற்றுக்கொள்ளுவோமா? நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்ப இந்த சமூகத்தில் செய்யக்கூடிய இந்த பாவ காரியத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. பொதுவான மக்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இஸ்லாம் இது சம்பந்தமா என்ன மாதிரியான கருத்தை சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஓர் இறை கொள்கை. அதாவது, இறைவன் நமக்கு எப்படி கட்டளையிட்டு இருக்கிறானோ அது மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். அதற்காகத்தான் இறைவன் இறை வேதத்தையும் இறை தூதரையும் நமக்கு வந்து அனுப்பிச்சு வச்சான். இறை தூதர்களுடைய வேலை என்னன்னா, அந்த இறை வேதத்துல என்ன இருக்கோ அது மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கட்டுவாங்க. ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளா அவங்க இருப்பாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இப்படியான கலாச்சார சீரழிவுகளுக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது. இப்படியான கேளிக்கைகளுக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது. இஸ்லாத்தில் என்ஜாய்மெண்ட் இருக்குது. ஹலாலான முறையில் இறைவன் நமக்கு காட்டி தந்த வழியில் நாம் நம்மளுடைய நேரத்தை போக்கிக் கொள்ளலாம், சிரிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், விளையாடலாம், இதெல்லாம் செய்யலாம். இது எல்லாமே ப்ரொடக்டிவாக இருக்கும். நீங்கள் இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட், அம்யூஸ்மெண்ட்டு கூட, கேளிக்கைகள் கூட ஒரு 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 ப்ரொடக்டிவாக, அது ஒரு மனிதனுக்கு தேவைங்கிற அடிப்படையில் இருக்கும். உடல் ஆரோக்கியமாக, மனம் ஆரோக்கியமாக இருப்பதற்கான ஒரு ஏற்பாடாக தான் அது இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான கேளிக்கைகள், இந்த மாதிரியான மதுபான மருந்து வருது, இந்த மாதிரி பிறருக்கு தொந்தரவு படுத்துவது, இதெல்லாம் நம்மளையும் பிறரையும் பாதிக்கும் என்பதனால இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்குது. ஆனால் அந்த காலத்திலேயே, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலேயே, மற்ற மக்கள் இருக்கக்கூடிய ஏனைய முஸ்லீம் அல்லாதவர்கள் இது மாதிரியான கேளிக்கைகள் இருந்தாங்க. மது குடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு நாளை எடுத்து அதை கொண்டாட்ட நாளாக அறிவிச்சு அதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அதனால தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் மற்ற மக்கள் மாதிரி முஸ்லீம் அல்லாதவர்கள் செய்யக்கூடிய இந்த விஷயம் மாதிரி யார் செய்தார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள், முஸ்லீம்கள் கிடையாதவங்க, அவங்கள சார்ந்தவங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் இந்த மாதிரியான ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் அப்படின்னா, முஸ்லீம்களுக்கு என்று ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. அந்த லைஃப் ஸ்டைல, அதாவது நாம எப்பொழுதுமே கடைபிடிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான கேளிக்கைகளை வெறுத்திருக்கிறாங்க. முஸ்லீம்கள் இதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி தான் நாம நடந்து கொள்ள வேண்டும்.
அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாம சொல்லி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொன்னால் அதை உண்மைப்படுத்துவோம் என்று நாம் உறுதி கொண்டிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு எச்சரிச்சிருக்கிறாங்க. அதனால தான் உலமாக்கள் சொல்றாங்க, நீங்க விஷ் பண்றது கூட தவறு. காரணம் விஷ் பண்றதுங்கிறது, இப்ப வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று ஒரு நண்பரை பார்த்து நம்ம சொல்றோம்னு வச்சுங்களேன், அந்த புத்தாண்டை நம்ம வெறுக்கிறோம், வெறுக்கிற காரியத்தை எப்படி நம்ம நல்வாழ்த்துக்கள் சொல்ல முடியும்? இது வந்து இரட்டை வேடமாக இருக்கின்றது. இப்படி இருக்க முடியாது. ஒரு முஸ்லீம் ஒரே ஒரு முகத்தோட தான் இருப்பான். இது எனக்கு பிடிக்கல, அதனால எனக்கு பிடிக்காதனால உனக்கும், அதாவது உன்னுடைய விஷயத்திலையும் நான் இதை வந்து விரும்பல அப்படின்னு ஒதுங்கிக்குவான். ஒண்ணு அந்த ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணி இதெல்லாம் தேவையற்றதுன்னு சொல்லுவோம். அந்த ஃப்ரெண்டு கேட்கல, இல்லை நான் தான் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னா தாராளமா நீ இருந்துக்கலாம், இது உன்னுடைய உரிமை, ஆனா எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு நம்ம அதுல இருந்து விலகுவோம். இதுதான் ஒரு முஸ்லீமுடைய பண்பு, இப்படிதான் நாம இருக்கணும். அதனால இந்த மாதிரியான புத்தாண்டு, அதாவது நாளைக்கு வந்துட்டு நியூ இயர், அதனால நாங்க ரெசல்யூஷன் எடுக்க போறோம், நாங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியில போய் நாங்க மது அருந்த போறோம், அல்லது நாங்க வந்து விஷ் இந்த விஷஸ் இந்த வாழ்த்துக்களை நாங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம்னு ஒரு முஸ்லீம் சொல்ல முடியாது. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிறர் மாதிரி பின்பற்றுகிறாரோ, பிறருடைய வழிபாட்டை பின்பற்றுகிறார்களோ, பிறருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ, அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், கலாச்சாரம் என்பது, நாகரீகம் என்பது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்களுக்கு எதிராக போகலன்னு சொன்னா அந்த நாகரீகத்தை நாம பின்பற்றல எந்த தவறுமே இல்லை. புரியுதா? இஸ்லாத்துல அடிப்படையான விஷயங்களுக்கு அகெயின்ஸ்டா அது போகலன்னா, நாகரீகம் போகலன்னு சொன்னா, நாம வேறு நாகரீகத்தை பின்பற்றுறதுல அல்லது அதில் அடாப்ட் பண்ணிக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது. ஆனால் அது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைக்கோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உபதேசத்துக்கோ எதிராக போகிற பட்சத்துல நமக்கு நாகரீகம் பெருசு கிடையாது. மக்கள் பண்றாங்கிறது பெருசு இல்லை, என்னுடைய ஃப்ரெண்டு பண்றாங்கிறதுலாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நமக்கு பெரிய விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கிறத பாக்குறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிறந்த நாளை, நியூ இயரை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொண்டாடுவதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. தயவு செய்து முஸ்லீம்கள் இதை கருத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அது மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள், இந்த மாதிரியான கேளிக்கைகள் இருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. வஆஹிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிங்க் ஃபிளவர் ஹேர் ஆயில், 100% வீட்டின் தோட்டத்தில் இருந்து தயாரிக்கப்படும் தூய்மையான ஹேர் ஆயில். பொடுகு தொல்லை, முடி உதிர்வது மற்றும் நம் அன்றாட பயன்படுத்துவதற்கு என்று 3 விதமாக பிங்க் ஃபிளவர் ஹேர் ஆயில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். மிஸ்டர் பெர்ஃபெக்ட், திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு, 100% இயற்கை வயாகரா, 100% ஹலால் முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவுகளும் கிடையாது, முழுக்க முழுக்க இயற்கை முறையிலேயே தயாரிக்கிறோம். மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள். மிஸ்டர் பெர்ஃபெக்ட், இது உங்களை ஆக்கும் மிஸ்டர் பெர்ஃபெக்ட். மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள்.